ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் திவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்க் ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்ட் டூ வீடியோ தான் போன வீடியோவில் நம்ம பாதி சாரி பார்த்தாச்சு இது அதோடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஸாரீயோட பாடி பார்க்கலாம் இது ஒரு மாதிரி பீச் வித் பிங்க் மிக்ஸான ஒரு கலர் ரொம்ப அழகான கலர் ஸாரியுமே ரொம்ப நல்லா கிராண்டாக இருந்துச்சு இப்போ ஸாரியோட பல்லு பாருங்கள் நார்மல் பல்லு அதில் அங்கங்கே ஒரு ஃப்ளவர் அண்ட் அ மான் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் பார்டரும் வந்து சிம்பிளான ஒரு ஜரி பார்டர் நடுவில் அங்கங்கே ஒரு புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ ப்ளவுஸ் பார்த்துடலாம் சேம் சேரீல வந்திருந்த ப்ளவுஸ் தான் நல்லா பிங்க் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் தான் இதில் இப்போ கையில் பாருங்கள் கையில் உள்ள பார்டரில் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த குட்டி குட்டி மானில் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டி பீட்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க அதை சுற்றி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடி ஃபுல்லாகவே ஸ்பேஸே இல்லாமல் ஃபுல் ஒர்க் பண்ணியாச்சு இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு அண்ட் சாரியோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா காஞ்சிபுரமில் உள்ள வரமஹாலுமின்ற ஷாப்பில் தான் எடுத்திருந்தோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸாரீ பார்க்கலாம் இதுவும் ஒரு பிரிட்டியான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ தான் இப்போது சாரியை பிரித்து பார்த்துடலாம் இது வந்து ஸேரீயோட பல்லு இந்த சேரீ வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் இது வந்து என்னோடய பிரதரோட மேரேஜ்காக எடுத்திருந்தோம் இது ஒரு மாதிரி ஆரேஞ்ச் வித் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் அண்ட் பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல லாங் பார்டர் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்ல லாங் பார்டர் அதில் வந்து அங்கங்கே அன்னப்பறவை கொஞ்சம் நல்லா கேப் விட்டு கேப் விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கும் மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஜரியில் வந்து லோட்டஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது கட்டுறச்ச இப்போ சாரியோட பல்லு பாருங்கள் நார்மல் பல்லு தான் டைமண்ட் ஷேப்பில் ஜஸ்ட் அதுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸுமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன் இது ஸேரீலே வந்திருந்த ப்ளவுஸ் தான் இங்கே ஆல்ரெடி அதில் நமக்கு அந்த பேட்டர்ன் இருந்ததுனால வேறு எதுவுமே டிசைன் போட முடியல ஸோ நார்மல் அதே மாதிரி ட்ரையாங்கிளை வந்து நல்லா ஹைலைட் பண்ணியாச்சு அதில் வந்து இந்த மாதிரி காசு மட்டும் வைக்க சொல்லிருந்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வைக்க சொல்லிருந்தேன் அவங்களுமே நல்லா அதை ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அது ஷேக் ஆகாத அளவுக்கு இது பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவு ஸோ மிச்சம் இருக்க ஸ்பேஸில் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு இப்போ ப்ளவுஸோட பேக் நெக் பாருங்கள் சேரீல இருந்த பார்டர் டிசைன் எடுத்து அப்படியே இதில் போட்டிருந்தாங்க இங்கே கீழே வந்து அன்னப்பறவை நல்ல த்ரெட் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சேம் இந்த ஹேண்ட்லேயும் அதே மாதிரி ஒர்க் தான் இந்த சேரீ வந்து காஞ்சிபுரமில் உள்ள வரமகலட்சுமின்ற ஒரு ஷாப்பில் எடுத்திருந்தோம் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இப்போது நம்ம நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாம் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரி ஏன் பார்த்துருந்தீங்கன்னா இது என்னோடய கல்யாணத்துக்கான சாரி கல்யாணம் சாரின்னா ரிசப்ஷனுக்கு கட்டியிருந்தேன் அந்த சாரி இப்போ இதோட பாடி நம்ம பார்த்துடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரி இங்கே பாருங்கள் இது வந்து டொமேட்டோ ரெட்டு ஃபுல்லாக எல்லாமே லோட்டஸ் இதுதான் கம்ப்ளீட் ஃபுல் பாடியுமே இப்படி தான் இருக்கும் இப்போ ஸாரீயோட பார்டர் பார்க்கலாம் ஃபுல் ஜரியோட அங்கங்கே அன்னப்பறவை இருக்கும் ஃபுல் சேரீலேயுமே இப்படி தான் வரும் இப்போ இந்த சைட் பார்ட்ரு பாருங்கள் அன்னப்பறவை இல்லை ஜஸ்ட் வெறும் ஜரி வச்ச பார்டர் மட்டும்தான் இப்போ இதோட பல்லு பார்த்துடலாம் பல்லு வந்து ரொம்ப கிராண்டான பல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ வந்து நாங்கள் குமரன் சில்க்ஸ் எடுத்திருந்தோம் அரௌண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஆச்சு அண்ட் இப்போ இதோடய ப்ளவுஸ் பார்த்துடலாம் இது சாரீலேயே வந்த மெட்டீரியல் தான் அதிலே தான் நான் ஸ்டிச் பண்ணேன் பட் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பிகாஸ் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பட் அதுக்கான ஒர்க்கே இதில் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஜஸ்ட் அவங்க பாருங்கள் ஹைலைட் பண்ணி ஸ்டோன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க வேறு எந்த த்ரெட் ஒர்க்குமே பண்ணல ஆரி ஒர்க் மாதிரி ரொம்ப த்ரெட் ஒர்க் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு நான் பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப வேறு மாதிரி இருந்தது ஸோ எனக்கு ப்ளவுஸ் மட்டும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இந்த சேரீ வந்து நாங்கள் ஆர்எம்கேவியில் எடுத்திருந்தேன் அரவுண்ட் எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் இது வந்து கொஞ்சம் கோல்டன் ஷேடும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் லைட் க்ரீன் வித் கோல்டன் ஷேட் மிக்ஸ் ஆகிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் டபுள் கலர் இப்போ இதோட பல்லு பார்த்துடலாம் நம்ம லைட் பீச் வித் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குது அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் சேம் அதே கலர்லேயே நம்ம சேரீல பார்த்த அந்த மாதிரி செல்ஃப் எம்போஸ்ட் மாதிரியே இருக்கும் பட் நான் இதை இன்னும் ஸ்டிச் பண்ணல நான் இதை எப்படி பேர் பண்ணி கட்டிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒரு எல்லோ ஸாரீ காமிச்சிருப்பேன் எல்லோ வித் பிங்க் அதோடய ப்ளவுஸ் இதுக்கு பேர் பண்ணி கட்டிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்றும் டிஃப்ரென்ஸே எனக்கு தெரியல அதனால் நான் இதை ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸாரீ பார்த்துடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸாரீ எதுவுமே இந்த சாரீ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்எம் கேவியில் தான் எடுத்திருந்தோம் அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு இதோட பார்டர் பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டர் இந்த அந்த கலர் வந்து க்ரீன் வித் க்ரே அண்ட் அந்த பிங்க் லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் பாடி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்க லைட் பீச் கலர் வித் அந்த நார்மல் லீஃப் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஒரு சாரி அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கனாலும் நான் ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணல ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் ஜஸ்ட் அந்த பீட்ஸ் மட்டும் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் வச்சுருப்பேன் பேக் நெக்கில் இதோடய ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாரீ பார்த்துடலாம் இந்த சாரி பாருங்கள் இது ஒரு ஸ்கை ப்ளூ கலரான சாரீ கொஞ்சம் டார்க்காக தெரியுது இப்போ வீடியோவில் பட் ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ஆலிவ் க்ரீனோட பார்டர் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்லீஸில் தான் எடுத்திருந்தோம் எனக்கு இது வந்து ஒரு கிஃப்ட்டாக வந்துச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேக்கு என் mother-in-law கொடுத்தது அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு இதை ஒர்க்கெல்லாம் வச்சு என்னால் தைக்க முடியல ஸோ இதுவுமே நான் ஒரு சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பின்னாடி வச்சிருப்பேன் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் அடுத்த ஸேரீ பார்க்கலாம் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இது தான் என்னோடய லாஸ்ட்டு சில்க் சாரீ பாட்டில் க்ரீன் இது ரொம்ப ஸ்பெஷலான சேரியும் கூட பிகாஸ் என்னோடய சீமந்தம் அப்போ நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன் நாங்கள் க்ரீன் தான் கட்டுவோம் இதோட பல்லு பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ரிச்சான கிராண்டான ஒரு பல்லு அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கோல்டன் அண்ட் க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கும் இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு இது வந்து குமரன் சில்க்ஸில் எடுத்திருந்தோம் அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு அண்ட் இதோடய ப்ளவுஸுமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது பிகாஸ் எனக்கு அப்போ ஒர்க்கெல்லாம் வச்சு தைக்க முடியல டைம் இல்லை என்னால் ஷாப்புக்கும் போக முடியல நான் அப்போ கன்சியூவாக இருந்ததுனால ஸோ ரொம்ப சிம்பிளாகவே தைச்சிட்டேன் ஜஸ்ட் அந்த பேட்ச் ஒர்க் மட்டும்தான் வச்சுருந்தேன் இப்போ சின்னதாக ஒரு டிப்ஸ் நான் எப்படி என் சாரியை வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வேஸ்ட்டான துப்பட்டாஸ் இருக்கும் காட்டன்னாக எடுத்துக்கோங்க அதில் வந்து சேரீயை பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உங்களால் ஹேங் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிக்கலாம் என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சில்க் சாரீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் நான் ஹேங் பண்ண மாட்டேன் அப்படியே ஷெல்ஃபில் வைப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அது மற்ற சேரீயும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா சேரீயை நம்ம ரீஃபோல்ட் பண்ணி வைக்கிறது அட்லீஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரீஃபோல்ட் பண்ணி வச்சாதான் தான் கொஞ்சம் லாங் லைஃப்க்கு வரும் ஒரே மடிப்பில் இருந்துச்சுன்னா சாரீ சீக்கிரமாக நஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு கிழியதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படியே எடுத்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் மடித்து வச்சுட்டா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்